அடுத்தது தேர்ட் சம், ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். அதாவது இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது எந்த பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். இப்போ இங்கே ஒன்றும் பண்ணலைங்க, கொடுத்துருக்க நம்பர் எழுதி அதோட பிளேஸ் வேல்யூ மேலே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த 4,665 அப்படிங்கிற நம்பரை 100க்கு நம்மளுக்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 100 பிளேஸ் வேல்யூவில் என்ன நம்பர் இருக்கோ அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு நியரஸ்டா ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4 வந்தா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. 5, 6, 7, 8, 9 வந்துச்சு அப்படின்னா 1 பிளஸ் பண்ணணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. 5, 6, 7, 8, 9 வந்துச்சுன்னா 1 பிளஸ் பண்ணணும். இப்ப நியரஸ்டா இருக்கிற நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. ஸோ இங்க இருக்கு 6 அப்படின்னா 1 பிளஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். இங்க 1 பிளஸ் பண்ணணும், எந்த நம்பர் கூட 1 பிளஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 100ல நம்ம கொடுத்துருக்கோம்ல இங்க ஒரு நம்பர், இந்த நம்பர் கூட தான் 1 பிளஸ் பண்ணணும். இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இந்த நம்பர் பாக்ஸ் போட்டிருக்கோம்ல இங்க 100 பிளேஸ் வேல்யூல, அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத எந்த மாற்றமும் பண்ணாம அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு ரைட் சைடு இருக்கிற நம்பர்ஸ்க்கு 0 கொடுத்துடணும். ஸோ இங்க இருக்கிற நம்பர் மாறாது, அப்படியே வரும். இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ்க்கு 0 இருக்கும். இந்த 100 அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல இருக்கிற நம்பர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இங்க இருக்க 4 அப்படியே வந்துடும். இங்க இருக்க 0 கூட நம்ம என்ன பண்ணணும், 1 பிளஸ் பண்ணணும். 1 பிளஸ் பண்ணும்போது 1. இங்க இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு இதுல 2, 0. இப்போ இதுதாங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர். பாருங்க ஆன்சர் போட்டோம். அடுத்தது செகண்ட் சம், 44,555. இதை வந்து 1,000க்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் எழுதியிருக்கேன், அதோட பிளேஸ் வேல்யூஸ் மேலே நோட் பண்ணியிருக்கேன். 1,000க்கு ரவுண்ட் பண்ண சொல்லவும் 1,000 பிளேஸ் வேல்யூல என்ன நம்பர் இருக்கோ அதை பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் போட்ட நம்பருக்கு ரைட் சைடு என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரைட் சைடு 5ங்கிற நம்பர் இருக்கு. 5 இருந்தாலும் சரி, 5 விட அதிகமாக இருந்தாலும் சரி, 1 பிளஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 1 பிளஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே 5ன்னு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுவோம், இந்த சைடு இருக்கிற நம்பர்ஸ்க்கு 0 எழுதுவோம். இந்த சைடு 555 இருக்கு, மூணு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு என்ன 0, 3, 0 போட்டுருவோம். இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே 4ன்னு இருக்கு, 4 கூட என்ன பண்ணணும், 1 பிளஸ் பண்ணணும். 4 கூட 1 பிளஸ் பண்ணால் 45,000. அதாவது 44,555 ரவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 45,000. அடுத்தது தேர்ட் சம், அதாவது 86,943. இதை வந்து 10,000 ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ நோட் பண்ணிட்டோம். 10,000 ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால 10,000 என்ன நம்பர் இருக்கோ அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற நம்பர் பார்க்கணும். ரைட் சைடில் இருக்கிற நம்பர் 5 இருக்கலாம், 5 விட அதிகமாக இருக்கலாம், 5 விட கம்மியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன கண்டிஷன், 5 இல்ல 5க்கு மேல இருந்துச்சுன்னா 1 பிளஸ் பண்ணும். இங்க 6ங்கிற நம்பர் இருக்கனால 1 பிளஸ் பண்ணிக்கணும். எந்த நம்பர் கூட 1 பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 10,000 கூட இருக்கிற நம்பர் தான் 1 பிளஸ் பண்ணும். 10,000ல 8ங்கிற நம்பர் இருக்கு, 8ங்கிற நம்பர் கூட 1 பிளஸ் பண்ணா 9. இங்க ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 6 நம்பர், 6ங்கிற ஒரு நம்பர், 9ங்கிற ஒரு நம்பர், 4ங்கிற நம்பர், 3ங்கிற நம்பர், மொத்தம் 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ 4 ஜீரோஸ் போட்டோம் அப்படின்னா இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் சம், அதாவது 50,81,739. இந்த நம்பரை லேக்ஸ்க்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லேக்ஸ்க்கு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால லேக்ஸ்ங்கிற பிளேஸ் வேல்யூல என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கு நியரஸ்டா ரைட் சைடு இருக்கிற நம்பர் பார்க்கணும். ரைட் சைடு இருக்கிற நம்பர் 5 விட அதிகமா இருக்கு. 5 விட அதிகமா இருந்துச்சுனாவே 1 பிளஸ் பண்ணிக்கணும். 1 எது கூட பிளஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லேக்ஸ், இந்த பாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்க, இந்த பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறதுல என்ன நம்பர் இருக்கோ அது கூட தான் 1 பிளஸ் பண்ணணும். இந்த பக்கம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். இந்த பக்கம் பாக்ஸ்க்கு இந்த பக்கம் 5ங்கிற நம்பர் இருக்கு, அப்படியே எழுதிருக்கோம். பாக்ஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ்க்கு அதுல 0 போடணும். 8, 1, 7, 3, 9 அஞ்சு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 5, 0 நம்பர் போட்டுக்கணுங்க. இப்போ பாக்ஸ்ல இருக்கிற இந்த 0ங்கிற நம்பரை தான் நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதணும். பாக்ஸ்ல இருக்க 0ங்கிற நம்பர் கூட 1 ஆட் பண்ணா நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைச்சிடும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, 33,75,98,482. இந்த நம்பரை 10 crore ரவுண்ட் பண்ணணும். 10 crore ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதோட பிளேஸ் வேல்யூ எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். 10 crore அப்படிங்கிற இடத்துல எந்த நம்பர் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கு நியரஸ்டா ரைட் சைட்ல இருக்கிற நம்பர் பார்க்கணும்.
இங்க வந்து அஞ்சு விட அதிகமா இல்ல, மத்த சம் எல்லா சம்லயுமே அஞ்சு விட அதிகமா இருந்துச்சு, இந்த இடத்துல அஞ்சு விட அதிகமா இல்ல, இங்க த்ரீங்கிற நம்பர் தான் இருக்கு. சோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இங்க எல்லாம் பாருங்க, இந்த சம்ல இங்க அஞ்சு விட அதிகமா இருக்கிறதுனால ஒண்ணுங்கிற நம்பரை ஆட் பண்ணும், இங்க அஞ்சு விட அதிகமா இல்ல, சோ எதையும் ஆட் பண்ண தேவையில்ல, இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். சோ இந்த பாக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கு, த்ரீங்கிற நம்பர் இருக்கு, அந்த த்ரீங்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்கிற நம்பருக்காக ஜீரோ போட்டுக்கலாம், இங்க இருக்க த்ரீக்காக ஒரு ஜீரோ, 75க்காக ரெண்டு ஜீரோ, இந்த 98க்காக ஒரு ரெண்டு ஜீரோ, 482க்காக ஒரு மூணு ஜீரோ. இதுதாங்க இந்த சம்மோட ஆன்சர். மீதி சம்மெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.